உண்மை அது போறோம் ஆனா ஒண்ணு ஒண்ணு சுத்தமான பாலா மட்டும் வச்சிருங்க அது அழகான நல்ல பாலைங்க கொடுக்கும் பொழுது அதை மட்டும் அறிஞ்சு கொண்டிருக்கின்றார் அவருடைய உரை நிறைவுரை சொல்றாங்களா அவருடைய உரை நிறைவுரை அடுத்து நமக்கெல்லாம் நிறையும் எல்லாம் அற்புதமாக நமக்கெல்லாம் அழகாக நிறையும் அங்கே மனமாக எல்லாம் தயாராகி விட்டது அனைவரும் அனைவரும் எல்லாம் வள்ளலார் சொன்னது போல வாடியவை யாரும் முகமும் கயிறு வாட வேண்டாம் அழகாக எல்லாத்துக்கும் கொடுக்கும் எல்லாரும் என்று நிறைவாக செய்து போக வேண்டும் கொட்டைங்கத்திற்கு பெருமக்கள் சொன்னார் என்பதற்கெல்லாம் மிக பாராட்டுதலை அங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது சுவாமி ஞானானந்தா அவர்களை அவருடைய ஞானத்தை இங்கே வாரி வழங்க வருமாறு நாம் அனைவரின் சார்பிலே அன்போடு அழைக்கின்றேன் அழைக்கின்றேன் வாருங்கள் வாருங்கள் எனது அன்பிற்கு உரிய நிறைந்த திருவாளர் சென்னி சண்முகம் ஐயா முன்னிலையில் இந்த அற்புதமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் இங்கே உங்களிடம் உரையாற்றவில்லை உங்களோடு உங்களாக கொஞ்சம் கலந்து உரையாடவே வந்திருக்கிறோம் முகத்துக்கு ரெண்டு கண் இல்லையா அதே போல இந்த திருவிழாவும் ரெண்டு கண்கள் ஒன்று தைப்பூச விழா என்ன ஒன்று அருட்செல்வர் ஐயாவுக்கு புகழ் அஞ்சு பிள்ளையே முதல்ல சொல்லிட்டு தானே அப்பாவுக்கிட்ட போனோம் அதே போல வள்ளல் பெருமான் அவதரித்தது 1823 அருட்செல்வர் ஐயா அவதரித்தது இந்த உடலில் இந்த உடலில் உடல் எடுத்தது 1923 சரியாக 100 வருடம் என்ன ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா வள்ளல் பெருமான் குருவாரம் என்று சொல்லக்கூடிய வேளக்கிழமையில தான் முக்கியம் அதே குருவாரத்தில் தான் அருள் செல்வர் ஐயாவும் நல்லா சொல்ற கேளுங்க நமது சொல்லேர் உழவர் செல்லமுத்தையா அவர்கள் முத்து முத்தாக நிறைய கற்றுக்கு சொன்னாங்க முக்கியமாக குறிக்க வேண்டியது அவர்கள் இறைவனோடு இறைவனாக கலக்கும் பொழுதும் அந்த மகாமந்திரத்தையே கேட்டுக்கொண்டிருந்தார் அதான் முக்கியம் அருள் செல்வர் ஐயாவை பற்றி சொன்னாச்சுன்னா அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நிறைய இருக்குது ஆனாலும் ஒரு சில சுழி துளி பதம் ஆகுற மாதிரி வள்ளல் பெருமானோட அருளால எப்பா கங்கை நதி ஓரத்தில் நமக்கு ஒரு ஆலயம் அமைக்கணுங்கிறது வள்ளல் பெருமானோட உத்தரவு
நிறைய போனோம் காசிக்கு, நிறைய அன்பர்கள் சேர்ந்தார்கள், இடமும் கிடைத்தது, ஆனால் பெருமானின் உத்தரவு கிடைக்கவில்லை. நிறைய ரிஷிகேஷ் போனோம், ரிஷிகேஷிலையும் நிறைய அன்பர்கள் சேர்ந்தார்கள், இடமும் கிடைத்தது, ஆனால் பெருமானின் உத்தரவு கிடைக்கவில்லை. ரிஷிகேஷில் இருந்து ஒரு 210 கிலோமீட்டர் ஏரி மேல உயரம், சொல்லப்போனா கடல் மட்டத்திலிருந்து 12,000 அடி உயரம், ஜோதி பர்வதம். ஜோதி பர்வதம் எப்படி இருக்கும்னா, திருவண்ணாமலையை பார்த்தால் எப்படி இருக்குமோ அதற்கு அதே போல, அதே மாதிரி, ஆனால் அதை விட 3 மடங்கு பெரிய. இமயமலை சார்வையில் 2,500 சிகரங்கள் மேல இருக்கு, ஆனால் திருவண்ணாமலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிகரம் வள்ளல் பெருமான் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய ஜோதிமலை பர்வதம். ரிஷிகேஷிலிருந்து கால்நடையாகவே போனோம், இப்போவாது மேல் சட்டை இருக்குது, அதனால மேல ஒரு வேட்டி கீழே ஒரு வேட்டி, காலில் செருப்பு கூட கிடையாது. அந்த பனிமலையில அப்படி போயிட்டு இருந்தோம், பெருமானுடைய அருளால் அந்த ஆலயம் அமைந்தது. அங்கே உள்ள 3 கிராம அன்பர்கள் இன்றைக்கும் வள்ளல் பெருமான, மற்ற சாதுக்களை எல்லாம் மகராஜ் என்று சொல்வார்கள், ஆனால் வள்ளல் பெருமானை குரு மகராஜ் என்று சொல்வார்கள். வள்ளல் பெருமானுக்கு அற்புதமாக அங்கு ஒரு ஆலயம் அமைத்து அங்கு உள்ள அன்பர்கள் எல்லாம் இன்றைக்கு பெருமானுடைய வழிமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். 2002 இங்கே பெருமான் சொன்னாரு, எப்பா நீ மேல இருந்தது போதும், நிறைய உலகம் முழுதும் எப்பாரும் எப்பதமும் எங்களும் நான் சென்றே எந்த எனது அரைப்புகளை ஏற்றிவிட வேண்டும் மாதிரி நீ என்னுடைய புகழை எல்லாம் என்னுடைய ஞானத்தை உலகம் முழுக்க பரப்பணும், கீழே இறங்கி வா என்றார். ஆனா அங்க உள்ள அன்பர்கள்லாம் சொன்னாங்க, சாமியே நீங்க இங்க விட்டு போனாங்கன்னா எங்க கிராமமே சூரியமா போச்சு, உயிரில்லாத ஒரு உடலாக இருந்து நாங்க இருக்கிறோம், நீங்க அப்படின்னா கவலையே படாத, உலகமே இங்க வரும். ஏனென்றால் உலகம் என்ன, அண்ட சராசரங்கள் அனைத்தும் பிரபஞ்சம் முழுமைக்கும் ஆழ்மையில் வைத்திருக்கக்கூடிய வள்ளல் பெருமானுக்கு இங்கே ஆலயம் அமைத்திருக்கிறார், அதனால உலகமே வரும் அப்படின்னு. பையன்பர்களே, அந்த ஆலயம் அமைந்த நாளில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஜோதி உலகம் முழுக்க இங்க வருது, ஆனால் உலகத்திலே உயர்ந்த மலை இமயமலை. அந்த இமயமலையில 12,000 அடி உயரஞ்சோதி, தனிப்பெருங்கரணை அரிப்பெருஞ்சோதி ஓதி ஓதி அங்கே வழிபாடு நடக்கின்றது. அதை திருவண்ணாமலை ஜோதி மாதிரி அங்கு அரிப்பெருஞ்சோதி, ஏன்னா அகிலத்துக்குமே அதுதான் உன்னதமானது, அரிப்பெருஞ்சோதி ஏற்றப்படணும். ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் சரிவர நாம் தொடங்கினாலே முக்கால்வாசி வெற்றியை நாம் அடைந்து விட்டோம் என்கிற மாதிரி, ஒரு நல்ல கரத்தை கொண்டு, ஒரு தூய கரத்தை கொண்டு, ஒரு அற்புதமான அன்பு கரத்தை கொண்டு இந்த ஜோதியை முதல்ல ஏற்றணும் அப்படின்னு வருது. பெருமானுடைய திருவருள் நமக்கு சுட்டி காட்டியது நமது அருட்செயல் செல்வரையா அவர்கள்தான். பெய்யர்களே, அத்துணை மருத்துவர்கள் மருத்துவர்கள் உங்களுடைய உடல்நிலை இதற்கு ஒத்துழைக்காது என்று, உறவினர்கள் எல்லாமே தடுத்தார்கள் உங்களுக்கு இது ஒத்து வராது என்று, ஆனால் வள்ளல் பெருமானுடைய அந்த அருளை அன்பை தன்னுடைய ஊழிலும் உயிரிலும் கலந்து கொண்ட அருட்செல்வர் ஐயா அவர்கள், சாமி எதுவாக இருந்தாலும் நான் வருவேன், நீங்க வருவேன் வருவேன் வருவேன், சரியாக வந்தார். நல்லா சொல்ற கேளுங்க, அன்றைக்கு நம்ம ஒரு நம்ம ஜோதி முருகானந்த சுவாமிகளுடைய அன்பர்கள், அது என்னப்பட்டி, ஆ கட்ட சின்னான்பட்டி, அப்படி தாரத்தப்பட்டு அப்படி இங்கே நம்மெல்லாம் இருக்கிறோம் தாரத்தப்பட்ட, ஆனால் அங்கே அந்த சுற்றுப்பகுதியில் உள்ள அத்தனை மக்களும் அருள் செல்வராயாவை நடக்க விடவில்லை, சப்பரத்தில் தூக்கி கொண்டு வந்தார்கள். இதே தாரத்தப்பட்டு எங்கே ஒழித்தது, அங்கே ஒழித்தது. அந்த நேரத்தில் அருள் செல்வரையா மெய்மறது என்னுடைய வாழ்வின் மிக முக்கியமான நாள் இன்றைய நாள் என்று சார் நம்மகிட்ட சொன்னார். உள்ளத்தில் தெளிவிருந்தால் வாக்கினில் ஒளி உண்டாகும் சொல்லுவாங்க. அந்த மக்களிடம் அருள் செல்வரையா பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமயமலையில் அவங்களுக்கு ஜீவ ஆதாரமே கிடையாது, ஜீவ ஆதாரமே கிடையாது, அவர்களே உழுவார்கள், அவர்களே விதைப்பார்கள், அவர்களை அறுப்பார்கள், அதுதான் அவங்களுக்கு ஆதரவு. வேற வேற எந்த விதமான ஃபேக்டரி தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது. அப்ப அருள் செல்வரையா அந்த விழாவில் சொன்னாங்க,
இங்கே இந்த ஜோதிமலை பர்வதத்தில் உலகத்திற்கே ஜோதி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான புனல் மின் நிலையம் அமைவதற்கு நான் ஆவணை செய்வேன் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், வள்ளல் பெருமான் அதை செய்து விட்டார்கள்.